வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான முகம்தான் ப்ளூ சட்டை மாறன் அப்படின்னு சொல்ல போகிற இள மாறன். இவர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் டாப் மோஸ்ட் ரிவ்யூவரில் ஒருத்தர். இவரோட மூவி ரிவ்யூ ஸ்டைலை பார்த்து இவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. இன்னமும் இவரோட ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ தான் விமர்சனங்கள் வந்து அவர் மேலே இருந்தாரோ, அவர் ரிவ்யூ பண்ணுற ஸ்டைலில் இது வரைக்கும் அவர் மாற்றவே இல்லை. அவர் ஒரு சில பெரிய படங்களை ரிவ்யூ பண்ணி நிறைய ஹேட்டர்ஸ் வந்து அவருக்கு தொல்லை கொடுத்தாலும் அவருக்கும் அவர் வந்து பதிலடி தான் கொடுத்துட்ருக்காரு. அவர் இன்னுமே அந்த ரிவ்யூ ஸ்டைலை வந்து மாற்றாதான் பண்ணிட்டுருக்கிறது இவரோட பெரிய ப்ளஸ். இவர் வந்து சமீபத்தில் இயக்குனர் அந்தஸ்தை வந்து பெற்றிருக்காரு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட ஹேட்டர்ஸ்னால தான். இவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரியாக ஹேட்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஹேட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து எல்லா படத்தையும் கண்டம் பண்ணி ரிவ்யூ பண்ணுறீங்க, நீங்கள் முடிஞ்சால் ஒரு படம் எடுத்து பாருங்கள், அப்போ தான் அந்த படம் எடுக்கிற கஷ்டம் என்னன்றது உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் அதை பிடிச்சிட்டு ஒரு படத்தை வந்து எடுத்து முடிச்சிட்டாரு. அந்த படம் பேர் வந்து ஆன்டி இந்தியன் சொல்லிட்டு சமீபத்தில் சொன்னார். சில மாதங்களுக்கு முன்பே இந்த படத்தோட கதை கரு என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. இது வந்து ஒரு ஹியூமர் பேஸ்டு சப்ஜெக்டாக இருக்கும். அரசாங்கத்தில் என்னென்ன தவறு இருக்குமோ அதை வந்து ஹியூமரோடு சேர்த்து சுட்டி காட்டுற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் என்ன பண்ணார், இந்த படத்தை வந்து சென்சார் போர்டுக்கு அனுப்பியிருக்காரு. சென்சார் போர்டில் சீனை கட் பண்ணி பார்த்துருப்போம், இல்லை வசனங்களை கட் பண்ணி பார்த்துருப்போம், இல்லை பாடல்களை வந்து கட் பண்ணி பார்த்துருப்போம். இதில் அவரோட படத்தையே கட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய இன்டென்ஸான ஒரு கதையை வந்து உள்ளே வச்சுருப்பார் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போயும் மாறன் வந்து மனம் வந்து தவறலை. இதை வந்து ரீசமிஷன் வந்து கொடுத்துருக்காரு. எந்த ஒரு சேதாரமும் இல்லாத இந்த படத்தை வந்து கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பொருளாதார ரீதியாக ஒரு சில சின்ன படங்களை அவர் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி உலக சினிமாவோடு சேர்த்து நம்ம தமிழ் சினிமாவை ஒப்பிட்டு பேசுவார். ஸோ இவர் வந்து ஒரு படம் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னா இதோட எதிர்பார்ப்பு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ சென்சார் போர்டு சென்சார் விதிகளுக்கு உட்பட்டு இந்த படத்தை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ண முடியுமா, எதனா வழி இருக்கா அப்படின்றது பார்த்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய பாயிண்ட். இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. ஸோ கருத்து சுதந்திரம் வந்து எல்லாத்துக்கும் பொது. ஆனால் அந்த கருத்து சுதந்திரம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். ப்ளூ சட்டை மாறன் வந்து தமிழ் சினிமாவும் சரி உலக சினிமாவையும் விமர்சனம் பண்ணுவார். இவர் வந்து எடுத்துருக்கிற அந்த படம் வந்து அதோட கருத்து சரியா இல்லையா அப்படின்றத வந்து மக்கள் முடிவு பண்ணட்டும். கடைசியாக ப்ளூ சட்டை மாறனுக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்குன்னா, இந்த படத்தை ரிலீஸே ஆக முடியாத சென்சார் போர்டு வந்து தடை பண்ணிடுச்சுனாக்கா கண்டிப்பாக ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணிவிடுவார். அப்படி இல்லைனா அவரோட யூடியூப் சேனல்லே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். பல பேர் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசையும். ப்ளூ சட்டை மாறனுக்கு உங்களோட சப்போர்ட்டும் தொடர்ந்து கொடுங்க. என்னோடய சப்போர்ட்டும் அவருக்கு இருக்குது. அவர் படத்தை வெளியே விடட்டும், வந்துடுச்சுனாக்கா அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம்.